The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சந்திரயான் மூன்று திட்ட இயக்குனர் அதோட மூளையாக செயல்பட்டவர் வந்து வீரமுத்துவேல் அப்படிங்கிற ஒரு தமிழர். அவரோட சேர்ந்து 54 பெண்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க. நூற்றுக்கணக்கான பொறியாளர்கள், விஞ்ஞானிகள் என வந்து பலரால் சேர்ந்து செய்யப்பட்ட அந்த கூட்டு முயற்சி தான் வந்து இந்த சந்திரயான் திட்டம். இந்த சந்திரயான் திட்டத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் குறிப்பிட்டு சொன்னாரு, இது ஒரு தற்சார்பு திட்டம்னு சொன்னாரு. முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே இது வந்து அதனுடைய தொழில்நுட்பம் செய்யப்பட்டதாக சொன்னாரு. இருந்தாலும் இதனுடைய திட்டத்தை பொறுத்தவரையும் பல வெளிநாடுகளுடைய உதவியும் இஸ்ரோ நாடி இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. பிரியா, நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தில இருந்து இந்த சந்திரயான் 3 திட்டத்தில வந்து திட்ட மேலாளர் ரமேஷ் அவரு புதிய தலைமுறை கிட்ட தன்னோட மகிழ்ச்சியையும் பகிர்ந்துட்டு இருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துக்கலாம். 3, 2, 1, 0. We have a majestic liftoff of LTM-3M4 rocket carrying India's prestigious Chandrayaan-3 spacecraft. சந்திரயான் திட்டத்தில் மூன்றாவது மிஷனான சந்திரயான்-3 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்தப்பட்டு புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. நிலவை அதன் தென்துருவ பகுதியில் ஆராயச் செல்லும் இந்த பயணத்தில் பல்வேறு தமிழ் விஞ்ஞானிகளும் முக்கிய பங்காற்றி வருகிறார்கள். விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இந்த திட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின் கடைசியில் அதுதான் வந்து மேலே போடுது. அது இந்தியாவிலே நம்மளே செய்தது. அப்போ நான் அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கும்போது அது சக்ஸஸ் ஆக்கியது. அது ஒன்று. அதே மாதிரி இந்த லிக்விட் இன்ஜின் அதே மாதிரி நம்ம செய்தது தான். அதே மாதிரி சந்திரயானில் மேலே போகிறதுக்கு வந்து இப்போ வந்து 170 கிலோமீட்டர் போய் 36,500 கிலோமீட்டர் தான் கொண்டு போட்டிருக்கோம். அதுலேருந்து 400,000 கிலோமீட்டர் கொண்டு போகணும். அதுக்குள்ள இன்ஜின் அதுக்கெல்லாம் நம்ம தான் டெவலப் பண்ணது. வலியமலையில் எல்பிஎஸ்சி தான் டெவலப் பண்ணது. அதுபோல் மேலே போயிட்டு 100 கிலோமீட்டர் போய் 100 கிலோமீட்டர் சுற்றிட்டுருக்கோம். அதை கீழே சாஃப்டாக அது சுற்றிட்டுருக்குது. 6,000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் சுற்றிட்டுருக்கு. அதுலேருந்து ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் சாஃப்டாக வந்து லேண்ட் ஆகணும். அப்போ அதுக்குள்ளே இன்ஜின் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிடுவோம். அது மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் இந்த பேலோட்ஸ் எல்லாமே இண்டிஜினியஸ் டெவலப் பண்ணிடலாம். இது இந்தியாவுக்கு ரொம்ப பெருமையாட்டு வரக்கூடிய ஒரு பெரிய மேஜர் சக்ஸஸான ஒரு மிஷன் ஆகும். அதில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி எல்லாம் வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருந்தேன். இந்த ஃபீட்பேக் எல்லாம் கரெக்டாக இன்டிகேட் பண்ணி அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ சொல்ல போனால் முதல்ல என்ன மிஸ்டேக் நடந்ததோ அது இல்லாமல் இனி என்னெல்லாம் டீவியேஷன்ஸ் வரலாம், எங்கெல்லாம் திசை மாறி சின்ன சின்ன திசை மாறி போகிறது எல்லாத்தையும் உட்கொண்டு அதோடைய ஒவ்வொரு இதுக்கும் என்ன டிவிஷன்ல என்ன செய்யணுங்கிறதெல்லாம் தீர்மானிச்சு அந்த அல்காரிதம் எழுதி இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ வி ஆர் கான்ஃபிடென்ட். சந்திரயான் 3 திட்டம் இந்தியாவிற்கு பெருமை மிகு தருணம் என்று விஞ்ஞானி நம்பி நாராயணன் தெரிவித்துள்ளார். ஹைடெக் ஏரியாவில் வந்து இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்கக்கூடியது வந்து ஒரு 3-4 பேர் தான். ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சைனா, இன்னொன்று யூஎஸ்ஏ. நம்ம இதில் ஜெயித்தா நம்ம 4th ஆள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வளர்ந்த நாடுகள். நம்ம வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு. நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. பட் அப்படிப்பட்ட நம்ம வந்து அவங்களுக்கு சமமாக போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து நிச்சயமாக பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியதானே. இதுதான் ஒரு முக்கியம். ஐரோப்பிய விண்வெளி மையமும் இஸ்ரோவுக்கு இந்த திட்டத்திற்கான ஆதரவை அளித்து வருகிறது. ஜெர்மனியில் உள்ள ஐரோப்பிய விண்வெளி மையத்தில் உள்ள தமிழரான திட்ட மேலாளர் ரமேஷ் செல்லதுரை இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பிரத்யேகமாக பகிர்ந்து கொண்டுள்ளார். ரொம்ப பெருமையா இருக்குது. அது ஒரு தமிழனா இருந்தும் அதை பெருமைப்பட்டுக்கலாம். இந்தியா ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்றது ரியலி கிளாட். அது ஈஸி கிடையாது. நம்ம வந்து சந்திரயான் அந்த சீக்வன்ஸ் அந்த ஃபேமிலியில வந்து இது 3வது லான்ச். ஸோ சந்திரயான் 3ல நாங்க என்ன பண்றோம்னா 2 ஸ்டேஷன் இருக்குது. அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி குருவுனி சொல்லி ஒரு பிரெஞ்சு கயானால ஒரு ஸ்டேஷன் இருக்குது எங்களோடது, ஒரு 15 மீட்டர் ஆண்டனா. ஸோ அந்த ஆண்டனா மூலமா சந்திரயான் 3 நாங்க வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிப்போம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றது. சர்ஃபஸ் ஆப்ரேஷன்ஸ் அதாவது நிலவுக்கு மேல இந்த நமக்கு லேண்டர் போய் சேரும் இல்லையா, ஸோ அதையும் கவர் பண்ணி ட்ராக் பண்ணி அது எண்ட் ஆஃப் லூனார் ஆபரேஷன்ஸ் வரைக்கும் நாங்க வந்து we will continue to. சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக பயணத்தை தொடங்கியிருப்பதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.
பாட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Portisalli. Portisalli and Rafael, shirts and trousers.